கோவை மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் 4 வயது சிறுமிக்கு கல்லீரலிலிருந்து கட்டி வெற்றிகரமாக அகற்றப்பட்டது. மேட்டுப்பாளையத்தில் உள்ள சமயபுரம் என்னும் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளிகளான தம்பிராஜா மீனா தம்பதியினர் மகளான தனிஸ்ரீக்கு பல மாதங்களாக கடும் வயிற்று வலி மற்றும் தொடர் காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்தார். சிறுமியின் உடலை ஸ்கேன் செய்து பார்த்தபோது அவரது கல்லீரலில் கட்டி உருவாகியிருப்பதும் அதனை உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து அப்புறப்படுத்தாவிட்டால் அது புற்றுநோய் கட்டியாக மாற வாய்ப்பு இருப்பதும் தெரியவந்தது. இந்த சிகிச்சை செய்ய தனியார் மருத்துவமனையில் 5 லட்சம் ரூபாய் ஆகும் என்பதால் தனிஸ்ரீயை பெற்றோர் செய்வதறியாது மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். குழந்தையின் உயிரை காப்பாற்றும் பொருட்டு அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் கண்ணன், மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையின் குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் விஜயகிரின் உதவியை நாடினார். பின்னர் குழந்தையின் அறுவை சிகிச்சைக்கு அரசு மருத்துவர்கள் மற்றும் தனியார் மருத்துவர் கொண்ட குழு உடனடியாக அமைக்கப்பட்டு தனிஸ்ரீக்கு சிக்கலான அறுவை சிகிச்சை அரசு மருத்துவமனையில் துவக்கப்பட்டது. சுமார் 6 மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்ற இந்த சவாலான அறுவை சிகிச்சையின் முடிவில் சிறுமியின் கல்லீரலில் இருந்த கட்டி வெற்றிகரமாக அகற்றப்பட்டது. இதன் பின்னர் கொடுக்கப்பட்ட தொடர் மருத்துவ கண்காணிப்பில் சிறுமி தற்போது பூரண நலத்துடன் உள்ளதாக மருத்துவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். தமிழகத்திலேயே முதல் முறையாக தாலுகா அளவிலான ஒரு அரசு மருத்துவமனையில் இதுபோன்ற பெரிய அளவிலான அறுவை சிகிச்சைகள் இதுவரை மேற்கொள்ளப்பட்டதில்லை என்பதால் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்துள்ளது.